அதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குழந்தையோட பார்வையிலேருந்து உலகம் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. சினிமா த்ரூ மிஸ்கின் சார் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹஸ் ஆல்வேஸ் பீன் டிஃப்ரெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல். நல்ல கேத்துறல, லெட்ஸ் வெல்கம் மிஸ்கின் அவர்கள். உதய் வந்து ரொம்ப நாளாக மிரட்டிக்கிட்டே இருக்குது தமிழ் சினிமாவை, நான் போயிடுவேன் போயிடுவேன், நான் வந்து படம் நடிக்க மாட்டேன், தயவுசெய்து சொல்லுங்கள், நீங்களாம் வந்து அவர் போக விடாதீங்க, நடிக்க வைங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அழகான ஒரு மாலை, சாயங்காலம் ஒரு சின்ன ஷாக்கு, இந்தியா தோத்துருச்சு, ரொம்ப டல்லாயிட்டேன். நல்லா தான் ஆடினாங்க ராஸ்கல், ஒரு 200 ஆட்சி தான் வின் பண்ணியிருக்கலாம், அவங்க ஒரு விக்கெட் எழுகாமல் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க, ரொம்ப சோகமாக இருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி அப்பா இன்றைக்கி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்ற சந்தோஷமாக திரும்பி வந்துட்டேன். வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் நம்ம வந்து தொடர்ந்தே கூடாது. நான் முதல் படம் உதய்க்கு நான் பண்ண வேண்டியது, உதய் வந்து ரொம்ப தங்கச்சி, என் தங்கச்சி வந்து கேட்டுச்சு, ஆனால் உதய்க்கு வந்து படம் பண்ணுனேன். ஒரு உதய் வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். உதய் வந்து வேணாம், நான் நிறையா லவ் பண்ணணும், நான் லவ் பண்ணுற ராஜேஷ் மாதிரி ஒரு குட்டிச்சவராக போன டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, லவ் படமாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஷ் பண்ணலாம் போயிட்டார். இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நான் உருவாக்கியிருப்பேன். ஆக்சுவலாக 8 வருஷம் கழித்து உதய் வந்து, அதுவும் திரும்பி தங்கச்சி வந்து, அதுவும் எப்படின்னா எனக்கு எப்படி வாழ்ப்பு இருந்துச்சுன்னா, ஒரு படம் நின்றுச்சு, ஒரு படம் நின்று வேறு நெக்ஸ்ட் படம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உடனே வந்து என்கிட்ட வந்தாங்க. எங்கள் எப்பயுமே என்னுடைய செல்ஃபில் கொஞ்சம் கதை, ஒரு இப்போ 26 கதை இருக்குது. உங்கள் சுந்தர் சார் வேணும்னா வாங்க தரேன் சார் உங்களுக்கு. உடனே சார் இருக்கிற கதை உங்கள்கிட்ட இருக்குது சார், அப்படின்னா நான் வந்து சைக்கோ பண்ணோம். சைக்கோ வந்து ரொம்ப அழகான ஒரு அனுபவம். ஏன் உதய் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவர் பெரிய நடிப்பில் வந்து ஒரு கமலஹாசனா சிவாஜி மாதிரி கிடையாது, ஆனால் பண்பில் உதய் மட்டும்தான் தமிழ் சினிமாவில். ஏன் அவரை திரும்பி திரும்பி நடிக்கணும் அப்படி சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி டேரக்டர்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆச்சு அவர் ஒர்க் பண்ணுறது வந்து, அவர் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுள். நான் வந்து எனக்கு வந்து உதய் வந்து ஒரு தான் ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் முதல்வரை பார்க்கும்போது நான் உதய் சொல்லிச்சா, இல்லை சார் நான் அந்தமாதிரி நடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப இந்த மேடையை ரொம்ப முக்கியமான மேடையாக பார்க்குறேன். கழகத் தலைவன் தான் அவர் நெக்ஸ்ட்டு, அதில் மாற்றமே கிடையாது, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா என் படம் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப டென்ஷனான டைமு, உதய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரில் ஒரு 2 மணி நேரம் கூட தூங்கியிருக்காது எனக்கு தெரியும், கேரவனில் போய் கூட தூங்காது. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறமால எனக்கு ஒரு சின்ன ஒரு 6 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடுக்கும், நான் பார்ப்பேன் உட்காந்த வாக்கில் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அசதியாக இருந்து தூங்கும், அந்தளவு டெடிக்கேட்டடான ஒரு பர்சனாலிட்டி ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நாங்கள் ஒர்க் பண்ணி முடித்த பிறகு அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்து, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துலேருந்து வந்து, அவ்வளவு ஒரு எளிமையாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது, இவ்வளோ எளிமையாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த எளிமைக்கு சொந்தக்கார ஒரு தம்பி உதய், தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாள் இருக்குது, அதில் ஒரு 100 நாள் நீங்கள் வந்து தயவுசெய்து நடிக்கணும். ஆக்சுவலி நான் ரொம்ப சின்சியராக கேட்டுக்கிறேன். ஏன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், வந்து நீங்கள் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வேறு இல்லை அப்படின்னு சொல்ல வரல, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எங்கள் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கீங்க. தட்ஸ் ப்ளீஸ் 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 டோன்ட் குவிட் மூவிஸ். நீங்கள் பாலிட்டிக்ஸ் பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க, பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க, பட் இருந்தாலும் இந்த ரசிகர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி வெளியே வரும்போது அடித்து கலப்பிட்டாங்க பசங்க, ஆக்சுவலாக வந்து கலப்பிட்டாங்க பசங்க. அப்புறம் சினிமா ஓகேப்பா, சினிமா வந்து ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி டு பி இன் சினிமா இஸ் ஸோ பியூட்டிஃபுல். வி ஆர் ஆல் டெமி காட்ஸ். நாங்களாம் பின்னால் இருக்கோம் கேமராக்கு பின்னாடி, நீங்களாம் டெமி காட்ஸ் ஆக்சுவலி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் ஆக்சுவலி. அதனால் வந்து இப்போ எல்லோரும் இப்போ பார்ட் 2 சொல்லிக்கிறாங்க, நான் வந்து சைக்கோ பார்ட் 2 எடுக்க முடியாது, நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல படம் உதய்க்காக பண்ணுவேன். எப்போ வந்து உதய் கேட்டாலும், அது என் தங்கச்சி தாங்க வந்து கேட்கும், அது எப்போ கேட்டாலும் ஒரு நல்ல படமாக இருக்கும். இன்னும் அவர் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அவருக்கு வாங்குவேன். இது வந்து உதயை பற்றி பேசுகிறது, எப்பொழுதும் உதயை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ஒன்றும் இல்லை. மிந்தானத்தை வந்து அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் ஃபோன் எடுக்கல, நான் ஷூட்டில் நடிச்சுக்கிருந்தேன். நான் ஈவினிங் வந்தோன்னே என்னென்னு கேட்டேன், சதீஷ் தான் கேட்டேன், அந்த மாதிரி அண்ணா கூப்பிட்டார் நான், டேய் அண்ணா கூப்பிடவே வேணாண்டா, ஒரு மெசேஜ் போட்டால் போதும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு நான் எப்பொழுதுமே உதய் கூட, நான் ஒரு 20 வருஷம் உதய் கூட பழகிட்டு இருந்திருக்கேன். அந்த 20 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட உதய் மாறினதே கிடையாது. குரோத்து வேறு இடத்துல குரோத் இருக்குது, ஆனால் மனசு லெவலில் அவர் அப்படியே இருக்கிறார். ஆக்சுவலாக
அவர் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன். நாங்கள் சொல்லலாம் உடனே பயங்கரமாக ஐஸ் வைக்கிறது ஏதோ அப்படின்னு சொல்லலாம். ஐஸ் எல்லாம் நான் வைக்கலங்க, ரொம்ப சின்சியராக பேசுகிறேன். அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணி தெரியும். அவ்வளோ ஸ்வீட், ஆக்சுவலி அவ்வளோ ஸ்வீட். படம் ஆரம்பிக்கும் போது அங்கே நான் வந்து உட்காந்துருக்கும் போது மகள்கிட்டையும் அவர்கிட்டையும் வந்து ஏதோ பேசுகிறாங்க, உதவிக்கு ஏதோ இந்த பண்ணுங்களா இது பண்ணலையா அப்படி ஏதோ கேட்டாங்க. நான் சும்மா காதில் கேட்டேன், ஒட்டு கேட்கல உதவி. அப்போ கேட்கும்போது வந்து இவர் சொல்கிறார், இல்லை இல்லைன்னு இவர் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. மகள் தம்பி வந்து ரொம்ப காமாக சொல்லுது, இல்லை இல்லை கொஞ்சம் ப்ளீஸுங்க ப்ளீஸ் உதவி ப்ளீஸ் யூஸ் பண்ணுற தேவையா. ஆனால் எப்பொழுதுமே மனிதர்கள்ட்ட அப்படி அவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து அது வந்து பேசும். உதவி ரொம்ப நல்லா இருப்பீங்க, தயவுசெய்து சினிமா விட்டு குவிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இட்ஸ் மை வெரி ஜெனியூன், மை ஜெனியூன் ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் மகில் இப்போ ஒரு சின்ன பாம்பு போடுறேன் பாருங்களேன், மகில் படம் எதுவுமே பார்க்கல. இப்போ உடனே நாளைக்கு போய் எழுதிடுவாங்க, எவ்வளோ திமிர் இருந்தா மகில் படம் பார்க்குறதுக்கு திமிர் வேணுமா இல்லை திமிர் இல்லாமல் இருக்கணுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஐயா 365 நாளில் வந்து ரெண்டு படம் தான் ஒர்க் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோ வேலை இருக்கு. அவள் வேலையில் அவ்வளோ வேலை செய்யாமல் சமையல் சினிமாவில் இந்த மேடையில் வந்து நிற்க முடியாது. அவ்வளோ காம்படிட்டர்னா உலகம் படம் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. படத்தை விட மகில் எடுத்த எல்லா படத்தையும் விட அவர் அவ்வளோ மென்மையான மனிதர், அவ்வளோ அழகாக வந்து ஒரு மனிதர்களோடு பழகுவார். என்னுடைய நல்ல ஞாபகம், ஃபஸ்ட்டு படம் சித்திரம் பேசி பாட்டு வந்து அவர் என் கையை பிடிச்சி வந்து அவ்வளோ சென்சிபிளாக அவ்வளோ அமைதியாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நிச்சயமாக பார்ப்பேன், இந்த படம் பார்ப்பேன். நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது படம் ஹிட்டுன்னு தெரியுது. ஏன்னா படத்தை வந்து நீங்கள் டைலர் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டரை பற்றி தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக அவர் எடுத்திருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதாரணமாக அந்த படம் வெற்றி அடிங்க ஆக்சுவலாக, ரொம்ப சாதாரணமாக. இதோடைய பார்ட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, உதய திரும்பி பிடிச்சிக்கிங்க. அப்புறம் ஸ்ரீகாந்தேவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், ரொம்ப தேங்க், ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீகாந்தேவா. நிறைய பேர் அப்புறம் கவிஞன் பார்த்தேன், ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்தியா தோத்துருச்சு கவலையாக இருக்குது. நல்லா தான் ஆடினாங்க. அந்த சூரியகுமார் யாதவ் அடி எடுத்து பொடை அடித்தான், இதில் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டான். சரி, அடுத்த மேட்ச்சில் இந்தியாவில் வின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.